தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சுத்த மருந்தகங்களை தொடங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக கோவில்களில் சுத்த மருந்தகங்களை தொடங்க வேண்டும் என்று மதுரை ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த ஜெயவெங்கடேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றினை தொடர்ந்திருந்தார். அதில் கோவில்களில் வைத்தியசாலைகளை சோழ மன்னர்கள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் திருப்பதி கோவிலில் சித்த மருத்துவமனைகளுடன் மருத்துவக் கல்லூரியும் உள்ளதாகவும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக கோவில்களில் சித்த மருந்தகங்களை தொடங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். அதே சமயம் இந்து சமய அறநிலையத்துறை இயக்குநர் சுகாதாரத்துறை செயலாளர் இது தொடர்பாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் 6 கோவில்களில் அரசு மருத்துவமனை செயல்படுகிறது என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது.